Hi friends, welcome to BUSSID YouTube channel. In this video, we will talk about BUSSID version 4.0 and DN government bus traffic. We will talk about the traffic. இப்போ வந்து எம்டி மேனேஜர் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி அந்த பஸ்ஸிட் 4.0 வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் வந்து ஓபன் பண்ணீங்கன்னா அங்கே வந்து பசிமிலேட் இந்தோனேஷியா 4.0 ஏபிகேன் பிஏகேன் இருக்கும். அந்த பிஏகே வந்து அழிச்சிட்டு ஏபிகேன் மாற்றிக்கோங்க. ஏபிகேன் மாற்றிட்டு அந்த ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணி வியூ கொடுங்க. அசெட்ஸ் பின் டேட்டா டேட்டாவில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஓபிபி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பஸ்ஸிட் 4.0 வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டிஎன் கவர்மெண்ட் பஸ் டிராஃபிக்னு இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு 6 ஃபைல் இருக்கும். அது 3 dots கிளிக் பண்ணி எல்லா ஃபைலுமே செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபைல் வந்து ஓபிபிக்கில் வந்து ஆட் ஆகிட்டுருக்குது. ஆட் ஆகிறது எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓபிபியில் வந்து ஆட் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ரீன் கலரில் காட்டும். அடுத்து வந்து காலையில் பார்த்தா இடிஸ் டு கேரேஜியும் அந்த ஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கேரேஜ் ஃபைலையும் இப்போ வந்து டிராஃபிக் ஆட் பண்ண மாதிரி இந்த கேரேஜ் ஃபைலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ டிராஃபிக் மோட் அண்ட் கேரேஜ் மோட் ரெண்டுமே ஓபிபி வந்து ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓபி போட்டு பேக் வந்துக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ண முன்னாடி ஆல்ரெடி கேம் இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த பஸ் நம்பர் இந்த நேரத்தில் கிளிக் பண்ணி சைன் ஃபைல் கொடுங்க. சைன் ஃபைல் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ப்ராசஸிங் முடிஞ்சோடனே க்ளோஸ் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ வெரிஃபைங் ஆனோடனே இப்போ வந்து மறுபடியும் இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ வந்து கேம் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் கேட்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் கேமை. இப்போ வந்து சூஸ் ஃபோல்டர் கேட்கும். சூஸ் ஃபோல்டர் கொடுத்து உங்களுக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் நம்ம கேரேஜ் ஃபைல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதனால் அந்த கேரேஜ் ஃபைல் வந்துருச்சு. இப்போ வந்து செட்டிங் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆல்ரெடி உள்ள மேப்பே தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிராஃபிக் மோட் வந்து வாங்க செக் பண்ணலாம். இப்போ வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஓப்பன் பண்ணோடனே வந்து எக்கனாமி டிஎன்எஸ்டி போகுது, அது பின்னாடி நெல்லை எஸ்டிசி, அது பின்னாடி முத்துநகர் எஸ்டிசி போகுது. மொத்தம் வந்து 6 பஸ் இருக்கும். 2 எஸ்டிசி, ஒரு ஒயிட் எஸ்டிசி, ஒரு எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி, ஒரு ப்ளூ கலர் டிஎன்எஸ்டிசி. இப்போ வீடியோவில் பார்த்தோன்னு தெரியும் ப்ளூ டிஎன்எஸ்டிசி வந்து போய்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எஸ்டிசி இருக்குது. அடுத்து இதே மாதிரி என்ன ஃபைல் பண்ணலாம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.